மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வகுப்பு 5ஆம் வகுப்பு, பாடம் தமிழ். போன வகுப்பில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயல் 6லிருந்து உரைநடை மகாகவி பாரதியார் பற்றி பார்த்தோம் இல்லையா. மகாகவி பாரதியார் எந்த ஊரில் பிறந்தாருன்னு பார்த்தோம். 1882 டிசம்பர் திங்கள் 11ஆம் நாள் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் பிறந்தார் அப்படின்னு பார்த்தோம். அவருடைய தந்தையார் பெயர் சின்னசாமி, தாயார் லட்சுமி அம்மையார். பெற்றோர் பெயர் என்ன? அதுதான் லக்ஷ்மி அம்மாள், சின்னசாமி. தந்தையார் பெயர் சின்னசாமி, தாயார் பெயர் லக்ஷ்மி அம்மையார் பார்த்தோம் இல்லையா. அவங்க தன்னுடைய பிள்ளைக்கு சுப்பிரமணியன் என்று பெயர் வச்சு வச்சாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுவாங்க, அன்போடு சுப்பையா என்று அழைத்தார்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நிறைய சிறப்பு பெயர்கள்லாம் பாரதி வழங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணியிருக்காரு, 15 வயதிலேயே அன்றைய வழக்கப்படி சுப்பையாவுக்கு செல்லமால் என்ற ஒரு பெயரை என்ன பண்ணாங்க, மனம் முடிச்சு வச்சாங்க. அதுக்கப்புறம் எங்கெங்கே வேலைலாம் போயிட்டு செய்வார். சுப்பையா காசியில் பயின்ற பொழுது எப்போதும் ஆங்கில புலவனை ஹெல்லி கவிதை புத்தகத்தை கையில் வைத்திருந்தார். ஓய்வு நேரங்களில் எல்லாமே என்ன பண்ணுவார், அவர் அமர்ந்து ஹெல்லியினுடைய கவிதைகளை படிக்கும் வழங்கலாம் அவருக்கு இருந்தது. அதுக்கப்புறம் சுப்பையா என்ன பண்ணுறாரு, எட்டயபுரத்துக்கு வராரு. மறுபடியும் ஹெல்லியன் ஹில் என்னும் அமைப்பை அவரே உருவாக்கி தமிழில் கவிதை கட்டுரை என்னும் அமைப்பை உருவாக்கி எழுதுகிறாரு. அதுவும் எந்த பெயரெலாம், ஹெல்லிதாசன் என்ற ஒரு பெயரையை வைத்து கொண்டு எட்டிய சமஸ்தானத்தில் அரசவை கவிஞராகவும் பணிபுரிய தொடங்குறாரு. இது வரைக்கும் நம்ம போன வகுப்பில் பார்த்தோம் இல்லைங்களா. அங்கிருந்த சில விதிமுறைகள் இவரின் உரிமை சிறந்த விரிக்கு தடையாக இருந்தன. எனவே சுப்பையா பாரதி புலவனாக வெளியேறி மதுரைக்கு சென்றார். 1904 சில காலம் மதுரை சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் என்ன பண்ணுறார், தமிழாசிரியராக பணிபுரிந்தார். எழுத்தும் பேச்சும் வளர்ந்தன. தமிழாசிரியராக பணிபுரிந்து எழுத்து பேச்சு எல்லாமே அவளுக்கு என்ன ஆகுது, வளர்ந்து வந்தனர். தமிழகத்தில் இந்திய நாடு முழுவதிலும் ஆங்கில ஆட்சியை எதிர்த்து கடுமையாக போராட்டம் நடைபெற்று கொண்டிருந்தது. பாரதியாரும் விடுதலை போராட்ட வேள்வியில் தம்மை ஈடுபடுத்தி கொண்டார். எங்கே, விடுதலை போராட்ட வேள்வியில் ஈடுபடுத்தி கொண்டார். அதுக்கப்புறம் சென்னைக்கு போகிறார். சென்னையில் சுதேச மித்திரன், சென்னையில் என்ன பண்ணுறாரு, சுதேச மித்திரன் 4 இதழில் உதவி ஆசிரியராக பணியாற்றாரு. தமிழாசிரியராக இருந்தார். அப்புறம் என்ன பண்ணுறாரு, நிறைய ஆட்சியில் புறப்படுறாரு. அதுக்கப்புறம் சக்கரவர்த்தினி என்னும் மாத இதழின் பொறுப்பாசிரியராகவும் செயல்பட்டார். இந்தியாவை என்னும் பத்திரிகையிலும் பணிபுரிந்தார். இந்தியா என்னும் பத்திரிகையில் பணிபுரியாரு பாரதியார். பால பாரதா என்னும் ஆங்கில இதழ் பொறுப்பாசிரியராகவும் பணிபுரிகிறாரு. தம் கவிதைகளாலும் கட்டுரைகளாலும் தமிழக மக்கள் உள்ளத்தில் சுதந்திர கனலை மூட்டி வளர்த்தார் வ.உ. சிதம்பரனார் சுப்பிரமணிய அவர்கள். சரிங்களா, சுப்பிரமணிய பாரதியார் எல்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த படத்தில் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சுப்பிரமணியாரின் ஆகியவர்களுடன் சேர்ந்து இவர் ஆட்சியை உரைத்தன் தமிழகத்தில் விடுதலை போராட்ட வளர்ச்சியை தூண்டி வளர்த்தது. வடநாட்டில் சூரத் என்னும் இடத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்டதால் ஆங்கில அரசு பாரதியாரை சிறைப்பிடிக்க ஆணை பிறப்பித்தது. பாரதியார் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்டார் சரியா, சூரத் என்னும் இடத்துல. அதனால் அவரை என்ன பண்ணுறாங்க, ஆங்கில அரசர்கள் வந்து பாரதியாரை சிறைப்பிடிக்கிறாங்க. இதனை அறிந்த பாரதியாரின் நண்பர்கள் அவரை உடனே புதுச்சேரிக்கு செல்லுமாறு அறிவுறுத்தினர். இது வந்து, அதாவது சிறைப்பிடிக்க ஆணை பிறப்பித்ததால் இது வந்து பாரதியாரினுடைய நண்பர்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் பாரதியாரினுடைய நண்பர்கள் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் இங்கே இருக்க தேவையில்லை, உடனே என்ன பண்ணுங்க, புதுச்சேரிக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவுறுத்துகிறாங்க சரிங்களா. இப்போ நமக்கு ஏதாவது ஆபத்து வருதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே தெரிஞ்சு போச்சுன்னா, அந்த ஆபத்திலிருந்து தப்பிக்கணும் என்பதற்காக நம்ம என்ன பண்ணுறோம், அந்த இடத்துலேருந்து வேறொரு இடத்திற்கு முன்கூட்டியே நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளை பாதுகாத்து கொள்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி தான் பாரதியாரிற்கு நண்பர்களுக்கு தெரிஞ்ச உடனே அவரை புதுச்சேரிக்கு போகிற மாதிரி என்ன பண்ணுறாங்க, அறிவுறுத்துகிறாங்க. ஆனால் புதுச்சேரி அப்பொழுது பிரெஞ்சுக்காரர்களின் ஆதிக்கத்தில் இருந்தது. அவங்க அறிவுறுத்தும் பொழுது என்ன ஆகுது, புதுச்சேரி வந்து பிரெஞ்சுக்காரர்களினுடைய ஆதிக்கத்தில் இருந்த பொழுது, எனவே புதுச்சேரிக்கு சென்றார். பிரெஞ்சுக்காரர்களினுடைய ஆதிக்கத்தில் இருந்தாலும்
புதுச்சேரிக்கு போகிறாரு. அங்கு சுமார் 10 ஆண்டுகாலம் தங்கியிருந்த பொழுது, எத்தனை ஆண்டுகாலம் தங்கியிருக்கிறாரு, சுமார் 10 ஆண்டுகாலம் தங்கியிருந்துக்கிறாரு. அரவிந்தர் வா வே சு ஐயர் முதலானவர்களுடைய நட்பு அவர்களுக்கு கிடைத்தது. 1919 சென்னைக்கு திரும்பி இதழ் பணிகளை தொடர்ந்தார். எத்தனை ஆண்டு புதுச்சேரியில் இருந்தார், 10 ஆண்டுகள் இருந்தார். வா வே சு ஐயரனுடைய நட்பு கிடைத்தது. அதுக்கப்புறம் 1919 சென்னைக்கு திரும்பி இதழ் பணிகளை செய்கிறாரு. அப்பொழுது கடுமையாக வயிற்றுப்போக்கு நோய்க்கு ஆளானார். எந்த சிகிச்சையுடன் பயனளிக்காத நிலையில் 1921 செப்டம்பர் 11 இரவு இயற்கை எழுதினார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, புதுச்சேரியிலிருந்து சென்னைக்கு புறப்பட்டு வராரு. சென்னைக்கு போன பிறகு என்ன பண்ணுறாரு, இதழ் பணிகளை தொடர்ந்து ஆரம்பிக்கிறாரு. அப்பொழுது திடீர்னு அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, உடல்நிலை சரியில்லாமல் ஆயிடுச்சு. என்ன உடல்நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயிற்றுப்போக்கு நோய்க்கு ஆளாயிட்டார். உடனே எந்த ஒரு சிகிச்சையை அளித்தும் அவருக்கு என்ன ஆக முடியல, அந்த வயிற்றுப்போக்கு சரிப்படுத்த முடியல. அதனால் அவர் 1921 செப்டம்பர் 11 என்ன பண்ணுறாரு, இரவு நேரத்தில் அவர் இறந்துடுறார். சரியா? உடனே தேசிய கவி மகாகவி முண்டாசு கவிஞர், என்றெல்லாம் போற்ற பெற்ற சுப்பிரமணிய பாரதியார் நாட்டு விடுதலை குறித்தும் சமுதாய நலன் வேண்டியும் பல கவிதைகளை பாடியுள்ளார். பாரதியார் பாடிய கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், பாப்பா பாட்டு, முரசு என்பன காலம் கடந்து நிற்கும் ஆற்றல் பெற்றவை. பாரத நாட்டின் வளம் பெருக வழிகளை கூறியுள்ளார். நம்முடைய பாரத நாட்டின் வளம் பெருகுவதற்காக என்ன பண்ணியிருக்காரு, முன்கூட்டியே நிறைய கவிதைகள்லாம் நிறைய எழுதியிருக்கார். பாடல்கள்லாம், அதாவது குயில் பாட்டு, பாப்பா பாட்டு, கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சபதம் போன்ற நிறைய பாடல்கள்லாம் என்ன பண்ணியிருக்காரு, பாரதியார் அவர்கள் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் பெண் விடுதலை பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி பாடியுள்ளார். பெண்கள் வந்து எந்த அளவுக்கு அடிமை சிக்கினார்களோ அந்த அடிமையிலிருந்து வெளியேற வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணியிருக்காரு, பெண்களுக்காக அடிமைத்தனத்திற்காக வலியுறுத்தி பாடல் பாடியிருக்காரு. இந்திய ஒருமைப்பாடு, தமிழ்நாட்டின் முன்னேற்றம், தமிழ் மொழியினுடைய வளர்ச்சி குறித்தெல்லாம் பாடியிருக்காரு. பாரதியார் காட்டிய உள்ள தமிழ் மொழியையும் தமிழ்நாட்டையும் உயர்த்த இந்திய ஒருமைப்பாட்டுக்கு துணை புரிவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாடத்தை நமக்கு முடிச்சிருக்காங்க. சரியா? அப்போ தமிழை பற்றி, அதாவது பெண்கள் எந்த அளவிற்கு நம்முடைய தமிழ்நாட்டில் முன்னேற வேண்டும் என்பதை பற்றியும், குழந்தைகளுக்காக கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, இதை போன்ற பாடல்கள் எழுதியிருக்காரு. இது எல்லாமே எதுக்காக எழுதியிருக்காரு, தமிழ் மொழியையும் நம்முடைய தமிழ்நாட்டையும் உயர்த்தி இந்திய தேசிய ஒருமைப்பாட்டுக்கு துணை புரிவோம் சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு, மிக அருமையாக பாடல்கள்லாம் எழுதியிருக்காரு. சரிங்களா? அப்போ பாரதியார் வந்து எந்த அளவிற்கு படித்து எந்த ஊரில் பிறந்தார், கடைசியில் அதாவது எட்டயபுரத்தில் பிறந்திருந்தாலும் கடைசியில் என்ன பண்ணியிருக்காரு, விடுதலை போராட்டத்திலலாம் ஈடுபட்டு பாடல்கள்லாம் எழுதி கடைசியில் எங்கே இறந்துறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் போயிட்டு தான் இதழ்களை தொடங்க ஆரம்பிக்கும் பொழுது உடல்நிலை சரியில்லாத நிலையில் இறந்துறாரு. சரிங்களா? நன்றிப்பா.